Next is the question number 7. இங்க வந்து இப்ப என்ன பார்ம் கொடுத்திருக்கோம் பார்க்கலாம். dy by dx இருக்கு, இங்க ஒரு y இருக்கு, இங்க x டம், இங்கயும் x டம். நமக்கு தேவையான அந்த லீனியர் ஈக்வேஷன் dy by dx. அடுத்தது இது எப்படி இருக்கலாம்னா 2 tan x, இங்க y செப்பரேட்டா நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சேன். இப்ப இது நம்ம ஏதாவது கம்பேர் பண்ணலாம். dy by dx equal to P y equal to Q. This is a linear equation in y. And y is y. Where P equal to P equal to 2 tan x, then Q equal to sin x. இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டெகிரல் பிடிஎக்ஸ்ல 2 டான் எக்ஸ் டிஎக்ஸ் ஏற்கனவே பார்த்ததுக்குள்ள டான் எக்ஸ்க்கு வந்து டிஃபரன்ஸ் சரி இன்டெகிரேஷன் லாக் எக்ஸ் லாக் ஆஃப் சீக்கிரட் எக்ஸ் ஜீரோ தானே இருக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 2 வெளியே இருக்குது. இது வந்துட்டு இதுதான் லாக் ஆஃப் சீக்கிரட் எக்ஸ். 2 கண்டிப்பாக நம்ம மேல இருக்கிறது பக்கத்தில் நம்பர் இருக்கிறது என்ன போட்டுக்கோ. அடுத்தது லாக் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் e பவர் இன்டெகிரல் பீரியட் e பவர் இன்டெகிரல் பீரியட் என்ன கண்டுபிடிச்சோம் லாக் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ லாக் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இது இது என்ன கேன்சல் ஆயிடும். ஸோ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். தேர்ஃபோர் IF இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் சொல்லி கண்டுபிடிச்சேன். இப்போ சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ சொல்யூஷன் என்ன ஆரம்பிக்கணும் ஒய் என்ன லீனியர் ஈக்வேஷன் இன் ஒய் அப்படிங்கிறப்போ ஒய் நாட்டு IF எடுக்கணும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். IF உங்களோட இனி பொதுவாக இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் இருக்கிறதே அது போல அறிவிக்கணும். இன்டெக்ரல் என்ன வருது க்யூ அதான் இருக்கா எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் இங்கேயும் ஐடியா மறக்காம டிஎக்ஸ் போட்டு ப்ளஸ் டி. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான சொல்யூஷன். ஸோ ஒய்ன்ட்டு இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு க்யூ. க்யூ என்ன க்யூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ரொம்ப ஈஸியான சொந்த எல்லாமே தென் ஐஎஃப் என்ன சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சியே மறக்காம இருக்கணும் ஈக்குவல் டு இதை எழுதிக்கணும் சைன் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டா பிரிச்சு இருக்கு ஒன் பை காஸ் எக்ஸ் தென் ஒன் பை காஸ் எக்ஸ் ஏங்கிறப்போ அவங்க பார்க்குறப்போ தெரிஞ்சிருந்துட்டு இருக்கா இது வந்து சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ். அப்போ இதை கம்ப்ளீட் பண்ண நம்ம என்ன எழுதிக்கலாம் டேன் எக்ஸ் சைன் பை காஸ் சார் ஒன் பை காஸ் எக்ஸ் என்ன சீக்கன் எக்ஸ் இந்த ப்ளஸ் டிஎக்ஸ். ஸோ வி நோ இன்டெகிரேஷனா டேன் எக்ஸ் சீக்கன் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் இதை உங்களுடைய ஃபார்முலா. இந்த பக்கம் என்ன இருக்கு ஒய் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் டி. இப்போ இதோட சம் முடியல. இங்கே வந்து இன்னொரு க்ளூ என்ன இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு பை பை த்ரீ இருக்கு எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ இது எக்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த கொடுத்தப்பட்ட அந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கலாம் பை பை இங்கே என்ன 1 பை 2 பை 3
equal to 2. So y into this one then we have to secant 5 is square of the 4 varo. Inge 2 plus 3. So y value 0 va. Yedho estimate y value 0. Appo indathil enna irukum 0. So 0 into that which implies e equal to minus 3. Therefore solution enna y into secant square x equal to secant x plus secant minus 3. So it is the solution. Thank you.